தோட்டாக்கள் துளைக்காத இரும்பை கூட இலக வைக்கும் அழகு, வெப்பத்தை உண்டாக்குபவை இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகள். பவுன்சர்களும் கோகுலி மட்டும் இங்கே சுவாரஸ்யம் ஏற்றுபவை இல்லை. பேட்டுகளும் பந்துகளும் மட்டும் இங்கே உரசிக் கொள்வதும் இல்லை. அவற்றையும் தாண்டி சர்ச்சைகளும் ஸ்லஜிங்குகளும் கூட அனலடிக்க வைத்து அரசாண்டு தொடரின் விறுவிறுப்பினை கொஞ்சமும் குறைய விடாது. தூவமிட்டு பற்றி எரிய வைப்பவையாக பல காலங்கள் பார்க்கப்பட்டு வருகிறது. பல காலங்களாக அசைக்க முடியாமல் இருந்த ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி பலமுறை வீழ்த்தியும் உள்ளது. அப்படி இந்திய அணியினர் கொடுக்கும் பதிலடி ஒவ்வொன்றும் அந்த அணிக்கு மரண அடியாகவும் அமைந்தது. தொடர் டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்து வந்த அணிக்கு முதல் தோல்வி. உலகக்கோப்பை வரலாற்றில் 1993 முதல் 2011 வரை தோல்வியை சந்திக்காத அணியாக வளம் வந்து கொண்டிருந்த அணிக்கு முதல் தோல்வியை பரிசளித்தது. 2007 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதியோடு வெளியேற்றியது என ஆஸ்திரேலிய அணிக்கு இந்திய அணியால் ஏற்படுத்தி கொடுத்த காயங்கள் ஆறினாலும் அந்த வடுவானது எப்பொழுதும் மாறாது. அந்த வகையில் இவ்விரு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மறக்க முடியாத 20 ஓவர் போட்டி குறித்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். கடந்த 2007 இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஆஸ்திரேலிய அணி 7 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்க, பின்பு அக்டோபர் 20 ஒரே ஒரு T20 போட்டியில் மும்பையில் இந்திய அணிக்கு எதிராக களமிறங்கியது. பேட்டிங்கிற்கு மிகவும் சாதகமான அந்த களத்தில் டாஸில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய கேப்டன் ரிக்கி பாண்டிங் பேட்டிங்கை தேர்வு செய்ய ஆஸ்திரேலிய அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினர் மேத்யூ ஹெய்டனும் ஆடம் கில்கிறிஸ்டும். ஆர்பி சிங் வீசிய ஆட்டத்தின் முதல் ஓவரில் ஆடம் கில்கிறிஸ்டின் பேட்டில் அவுட்சைடேஜின் மூலம் ஒரு பவுண்டரியும், அதனைத் தொடர்ந்து கவர் பாயிண்ட் திசையில் ஒரு பவுண்டரியும், லெக் கலி திசையில் மற்றொரு பவுண்டரி என தொடர்ந்து 3 பவுண்டரிகளை விரட்டியவர், 5வது பந்தில் ஆர்பி சிங் வீசிய யார்கரை சரியாக கணிக்காமல் மிடில் ஸ்டெம்பை பறக்கவிட்டு 12 ரன்களில் வெளியேற அவர் விட்டுச் சென்ற அதிரடியை தனது பேட்டின் மூலம் தொடர்ந்து கொண்டிருந்தார் 3வது வீரராக களத்துக்கு வந்த ஆஸ்திரேலிய கேப்டன் ரிக்கி பாண்டிங். ஆர்பி சிங் வீசிய 3வது ஓவரில் அவர் 2 பவுண்டரிகளை அடிக்க, அதற்கடுத்து ஸ்ரீசாந்தின் பந்தில் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் பவுண்டரியை அடித்து தனது ரன் கணக்கை துவங்கிய மேத்யூ ஹைடன் அதற்கு அடுத்த பந்தில் ஸ்கொயர் லெக் திசையில் மற்றொரு இமாலய சிக்ஸரையும் பறக்கவிட்டவர். தொடர்ந்து ஆர்பி சிங்கிற்கு எதிராக ஸ்ட்ரெயிட் திசையில் மற்றொரு சிக்ஸரை பறக்கவிட 5 ஓவர்கள் முடிவில் 1 விக்கெட்டை இழந்த ஆஸ்திரேலிய அணி 42 ரன்களை எடுத்திருந்தது. மறுமுனையில் ரிக்கி பாண்டிங் இர்ஃபான் பதான் வீசிய 6வது ஓவரில் பாயிண்ட் திசையில் ஒரு பவுண்டரியும், அதனைத் தொடர்ந்து செகண்ட் ஸ்லிப் மற்றும் ஸ்ட்ரெயிட் திசையில் அடுத்தடுத்து பவுண்டரிகளை அடிக்க 50 ரன்களை கடந்தது ஆஸ்திரேலிய அணி. அதனைத் தொடர்ந்து ஹர்பஜன் சிங் வீசிய 8வது ஓவரில் மேத்யூ ஹைடன் இன்சைடிஜின் மூலம் ஸ்டம்பை பறிகொடுத்து 17 ரன்களில் வெளியேற, அதன் பிறகு களத்துக்கு வந்த ஆண்ட்ரூ சைமன்ஸ் ரிக்கி பாண்டிங்கிற்கு பக்கபலமாக நிற்க ரிக்கி பாண்டிங் தன் பங்கிற்கு பவுண்டரிகளாக பறக்கவிட்டு தன்னுடைய அரைசதத்தையும் பூர்த்தி செய்திருப்பார். அதன் பிறகு மீண்டும் ஹர்பஜன் சிங் ரிக்கி பாண்டிங்கிற்கு எதிராக 14வது ஓவரை வீச, அதில் அவர் கொடுத்த கேட்ச் வாய்ப்பினை இவர் தவறவிட்டிருந்தாலும் துரிதமாக செயல்பட்டு நான் ஸ்ட்ரைக்கர் எண்டிலிருந்த ஆண்ட்ரூ சைமன்ஸை ரன் அவுட்டின் மூலம் ஆட்டமிழக்க செய்ய காரணமாகவும் அமைந்திருப்பார். அதன் பிறகு களத்துக்கு வந்த பிராட் ஹாட்ச் ஆட்டத்தில் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் 2 ரன்களில் இர்ஃபான் பதானின் பந்தில் ஸ்டம்பை பறிகொடுத்து வெளியேற 15 ஓவர்களின் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்த ஆஸ்திரேலிய அணி 116 ரன்களை எடுத்தது. ஒரு பக்கம் விக்கெட்டுகள் வீழ்ந்து கொண்டிருந்தாலும் மறுபக்கம் தன்னுடைய பவுண்டரி வேட்டையை தொடர்ந்து கொண்டிருந்த ரிக்கி பாண்டிங்கிற்கு உறுதுணையாக மைக்கேல் கிளார்க்கும் ஒரு சில பவுண்டரிகளை விரட்ட 19வது ஓவரில் 150 ரன்களை கடந்தது ஆஸ்திரேலிய அணி. அதன் பிறகு 19வது ஓவரின் கடைசி பந்தில் இர்ஃபான் பதானின் பந்து வீச்சில் 76 ரன்கள் எடுத்திருந்த பாண்டிங் ஸ்டம்பை பறிகொடுத்து வெளியேற, அதனைத் தொடர்ந்து 2வது ஓவரை ஆர்பி சிங் சற்று துல்லியமாக வீச 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்த ஆஸ்திரேலிய அணி 166 ரன்களை எடுத்தது. பின்னர் 167 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு பிரட்லியின் முதல் ஓவரில் கௌதம் காம்பீர் தடுமாறினாலும் நாத்தன் பிராக்கன் வீசிய 2வது ஓவரின் முதல் பந்தையே டீப் பாயிண்ட் திசையில் பவுண்டரிக்கு விரட்டியவர் அடுத்து ஓவர் மிடான் திசையில் மற்றொரு பவுண்டரியும் பறக்கவிட்டிருப்பார். அதனைத் தொடர்ந்து பிரட்லி வீசிய 3வது ஓவரின் முதல் பந்தையே ஸ்ட்ரெயிட் திசையில் பவுண்டரிக்கு விரட்டிய வீரேந்திர சேவாக் அடுத்த பந்தில் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து 5 ரன்களில் வெளியேற, அதன் பின்னர் 3வது வீரராக களத்துக்கு வந்த ராபின் உத்தப்பா வழக்கம் போல் தன்னுடைய ஃபேவரட் ஸ்டைலில் தொடர்ந்து பவுண்டரிகளை பறக்கவிட்டுக் கொண்டிருந்தார். குறிப்பாக பிரட்லி வீசிய 5வது ஓவரில் ஃபைன் லெக் திசையில் ஒரு பவுண்டரியும், அதனைத் தொடர்ந்து கவர் பாயிண்ட் திசையில் மற்றொரு பவுண்டரியும் அவர் அடிக்க 50 ரன்களை கடந்தது இந்திய அணி. தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த ஆஸ்திரேலிய பந்து வீச்சர்களுக்கு எதிராக கௌதம் காம்பீரும் ராபின் உத்தப்பாவும் பேட்டிங்கில் வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்க சீரான வேகத்தில் முன்னேறிக் கொண்டிருந்தது இந்திய அணியின் ரன் விகிதம்.
மூன்றாவது ஓவரில் கைகோர்த்த இவர்களின் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 11th ஓவர் வரை களத்தில் நிற்க அதன் மூலம் இந்த ஜோடியானது 82 ரன்களை குவித்தது. ஆண்ட்ரூ சைமன்ஸ் வீசிய ஒரே ஓவரில் ராபின் உத்தப்பா அடுத்தடுத்து 2 பவுண்டரிகளை விரட்ட 100 ரன்களை கடந்தது இந்திய அணி. அதன் பிறகு மைக்கேல் கிளார்க் வீசிய 11th ஓவரின் 4th பந்தை ஒரு லேட் கட்டாக ஆட முற்படும் பொழுது விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து உத்தப்பா 35 ரன்களில் வெளியேற அவருக்கு பின்னால் களத்துக்கு வந்த யுவராஜ் சிங் ஆண்ட்ரூ சைமன்ஸ் வீசிய 12th ஓவரில் மிட் விக்கெட் திசையில் ஒரு பவுண்டரியை அடிக்க அதன் மூலம் இந்தியாவின் வெற்றிக்கு 53 பந்துகளில் 60 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையும் உருவானது. தொடர்ந்து மைக்கேல் கிளார்க்கின் பந்தில் லெக் சைடில் ஒரு ரன் எடுத்த கௌதம் கம்பீர் சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய 4th அரைசதத்தை பூர்த்தி செய்ய மறுமுனையில் யுவராஜ் சிங் தன் பங்கிற்கு அதே ஓவரில் டீப் மிட் விக்கெட் திசையில் ஒரு சிக்ஸரையும் பறக்கவிட்டிருப்பார். தொடர்ந்து இந்தியாவின் வெற்றிக்கு 41 பந்துகளில் 44 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையில் நேத்தன் பிராக்கனின் பந்தில் கௌதம் கம்பீர் பாயிண்ட் திசையில் ஒரு பவுண்டரியும் அதன் பிறகு அடுத்த பந்தை அருகிலேயே தட்டிவிட்டு ஒரு ரன் ஓட முயற்சி செய்யும் பொழுது ஷார்ட் ஃபீல்டர் ஸ்டம்பை நோக்கி தூக்கி எறிந்த அந்த பந்தானது ஸ்டம்பில் பட்டு ஓவர் த்ரோவின் மூலம் பவுண்டரியை கடக்க 5 ரன்கள் வந்த அந்த ஒரு பந்தின் மூலம் இந்தியாவின் வெற்றிக்கு 36 பந்துகளில் 34 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையும் உருவானது. ஒரு பக்கம் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி இந்திய அணிக்கு சரியான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்ததோடு அணியின் வெற்றிக்கும் அரைசதத்தை கடந்து போராடி கொண்டிருந்த கௌதம் கம்பீர் பென் ஹில்ஃபனாஸ் வீசிய 16th ஓவரில் 63 ரன்களில் தனது விக்கெட்டையும் பறிகொடுத்திருப்பார். 52 பந்துகளை சந்தித்த அவர் 6 பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸரின் வாயிலாக இந்த ரன்களை எட்டியது குறிப்பிடத்தக்கது. மறுமுனையில் யுவராஜ் சிங் ஸ்டுவர்ட் கிளார்க்கின் பந்து வீச்சில் ஃபைன் லெக் திசையில் ஒரு சிக்ஸரையும் அதற்கு அடுத்த பந்தில் டீப் ஸ்கொயர் லெக் திசையில் மற்றும் ஒரு சிக்ஸரையும் அடித்து ஆஸ்திரேலிய பந்து வீச்சர்களை அலரவிட 12 பந்துகளில் இந்திய அணியின் வெற்றிக்கு 6 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையில் பிரட்லியின் பந்தில் கேப்டன் தோனி வழக்கம் போல் தன்னுடைய ட்ரேட்மார்க் ஸ்டைலில் சிக்ஸரை விரட்டி இந்திய அணிக்கு அபாரமான ஒரு வெற்றியும் தேடித்தந்திருப்பார். இதன் மூலம் 11 பந்துகள் மீதம் இருந்த நிலையில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி இந்த T20 கோப்பையும் கைப்பற்றிய போட்டி தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட ஆஸ்திரேலிய கேப்டன் ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரை எந்த வகையான ஃபார்மேட்டாக இருந்தாலும் அதில் நாங்கள் தான் சாம்பியன் என்றும் இந்த T20 தொடரிலும் ஆஸ்திரேலியாவே வெற்றி பெறும் என்று கம்பீரமாக கூறிய நிலையில் இந்தியாவின் சார்பில் கௌதம் கம்பீர் யுவராஜ் சிங் மற்றும் ராபின் உத்தப்பா போன்றோரின் அபாரமான ஆட்டத்தினால் போட்டியை வென்று கோப்பையும் கைப்பற்றியது இந்திய அணி. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.